Hi friends, welcome to Barbie Samayal. Today nama channel la super ana sweet ana paal kolukattai eppadi seiyalam paakalam. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள். மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பு நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே கப் அளவுக்கு ஒரு கப் சர்க்கரை, ஒரு டம்ளர் பால், அந்த சேம் டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீர். ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதில் ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் நல்லா கொதிச்சதும் அதை எடுத்து ஆற வைக்கக்கூடாது. ஒரு எம்டி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஃபுல்லாக சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்க சுடுத்தண்ணியை இதில் சூடாக ஆட் பண்ணணும். நம்ம இவ்வளோ சூடான தண்ணி அது கூட ஆட் பண்ணும்போது அந்த சுடுதண்ணியோடு சேர்ந்து மாவு நல்லா வெந்து வந்துடும். அப்போ நமக்கு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் மாவு ரொம்ப சூடாக இருக்கனால நம்மளால் கைவிட்டு பிசைய முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சுடுதண்ணியை சேர்த்து நல்ல மைய பிசைஞ்சுக்கோங்க. தண்ணீர் அதிகமாக போயிடுச்சுன்னா கொழுக்கட்டை பதத்துக்கு வராது. அதனால் பார்த்து கரெக்டான அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு, அதனால் நான் கை வச்சு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு கையில் ஒட்டி வருதுன்னு கூட எண்ணெயோ நெய்யோ வேறு எதுவுமே இது கூட சேர்த்துக்காதீங்க. சுடுதண்ணி மட்டும் கரெக்டான பதத்துக்கு ஊற்றி சப்பாத்தி மாவு போல் இதை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதும் இது 2-3 நிமிஷம் வரையிலும் இதை நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். பிசைஞ்ச மாவுலேருந்து இந்த மாதிரி சிறிதளவு எடுத்துக்கிட்டு இது கையில் ஒட்டி வராமல் இருக்க நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரே விரலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை சூப்பராக கிடைச்சிடும். இதே மாதிரி நம்ம பிசைஞ்ச முழு மாவும் வர மாதிரி கொழுக்கட்டைகளை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் கொழுக்கட்டை உருட்டும் போதும் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் கரெக்டாக சீக்கிரமாக உருட்டி எடுத்துடலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்களும் கொழுக்கட்டைகளை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் இதே போல் நல்லா உருட்டி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பால் கொழுக்கட்டையை நம்ம வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் வாட்டர் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் முழுசாக கொதிச்சு வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். சுண்டிராமல் பார்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை முழுசாக சேர்த்துக்காம 3/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டைகளும் ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியில் 2-3 பீசஸாக எடுத்து தான் நம்ம சேர்த்துக்கணும். சேம் டைமில் நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்க்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டி நமக்கு கொழுக்கட்டை தனித்தனியாக கிடைக்காது. இந்த கொழுக்கட்டைங்க எல்லாமே வெந்து வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுவரையிலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இது கூட 2 கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம ஆட் பண்ண சுகர் பத்தலைனா கூட ஸ்வீட்னஸ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்து மெதுவாக கொழுக்கட்டைகள் உடையாத அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை எல்லாமே வெந்து வந்துருச்சான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
வெந்த கொழுக்கட்டைங்க எல்லாமே பாலோட மேலே மிதக்கும். அதை வச்சு நம்ம இதை வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 5 to 10 minutes ஆட் பண்ணதுக்கப்புறமா பாலில் அது நல்லா வெந்து வந்துடும். பால் கொழுக்கட்டை எல்லாமே மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் இது நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இந்த பால் எல்லாமே நமக்கு தண்ணி பதத்துக்கு இருக்கும். இது செமிசாலிட் பதத்துக்கு வர்றதுக்கு 1 teaspoon அளவுக்கு அரிசி மாவோட 2 சொட்டு நெய் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சுவையான ஸ்வீட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.